ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரியல் ராக் லைஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூவப்படி பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு கிளாஸ் அளவுக்கு கூவப்பொடி, அப்புறம் தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கோங்க. கூவப்பொடியை எடுத்த கிளாஸ்லேயே 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து அதை கலந்துக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை கலந்து விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை கலந்துக்கோங்க. இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை கலக்கிட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும். வெல்லம் கரையறதுக்கு 10-15 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நல்லா கலந்துட்டே இருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதை கரைச்சிக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, அதில் சின்ன சின்ன தூசுகள் இருக்கும். ஒரு பாத்திரம் எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ண சக்கரப்பாவை அதில் ஊற்றிக்கலாம். இப்போது சக்கரைப்பாவில் நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருந்த கூவப்பொடியை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்வீட் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஏலக்காவை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கை விடாமல் கலக்க கலக்க அது இந்த ஸ்டேஜுக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வரக்கு அட்லீஸ்ட் 10-15 மினிட்ஸ் ஆவது ஆகும். நமக்கு சுவையான கூவப் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நெய் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான கூவப் பாயசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.